அவன் வேற ஒரு வாழ்க்கை வாழ விரும்பினால் 60 வருஷம், இப்ப ஒரு 18 வயசு இல்லையா, இன்னொரு 60 வருஷம். இது 18 வயசுல ஓடி போனதா இப்படி, 30 வயசுல ஓடி போனான்னு வைங்க, அப்ப 90 வயசு ஆயிரம் உங்களுக்கு. அப்ப ஓடி போன வயசை பொறுத்து தீர்மானிக்கணும். அப்ப 60 வருஷத்துக்கு நான் 18 சொல்ற காரணம் என்ன, குறைஞ்சபட்ச கல்யாண வயசு 18 வச்சிருக்கலாம் சட்டத்துல, அதுக்காக 18 சொல்றேன். 18 வயசுல கல்யாணம் பண்ண பொண்ணை விட்டு ஓடி போயிட்டான்னு சொன்னா 60 18 78 வயசு, 78 வயசுல கல்யாணம் வேணுமா இருப்பீங்களா? 78 வயசு வாழ்வானா எவனாச்சு? வாழ்றது இல்ல, பெரும்பாலும் போய் சேர்ந்துடுறோம். அப்படியே இருந்தாலும் 78 வயசு கிழவி வந்து கல்யாணத்தை கேட்பாளா? இப்ப தேவை இதை எழுதி, இதுக்கு கீழே இறக்கம் காட்டல யாருமே. சண்டை போடும் போது கூட என்ன பண்றாங்க, 120, 90, 60 ஆண்டு சண்டை போட்டிருக்கான். தவிர பிராக்டிக்கலா அது எது பெண்களுக்கு நியாயமானதுன்னு எவனும் சண்டை போடல. இந்த சட்டத்தை குரான் நிறுத்தாங்களா? இல்ல. நபிகள் நாயகம் இப்படி சொன்னாங்களா? புருஷன் காணா போய்விட்டால் 60 வருஷம் காத்திருங்க ரசூலுல்லா சொன்னாங்களா? புருஷன் காணா போய்விட்டால் 90 வருஷம் காத்திருங்க சொன்னாங்களா? இப்படி பத்துவா இருக்குதா? அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொன்னா, சில அஜர்த்துமார் ஒரு வீட்லயும் நடந்து போச்சு. உங்களுக்கு நடக்கும் பேசாம இருந்தானு தாயண்ட வழங்கணும், உங்க வீட்டுல நடக்கும்ல. அப்ப பேசாம இருந்த அஜர்த்துமாறுவோ, பெரிய அஜர்த்துமார்கள் வீடுகள்ல இப்படி போனவன காணும், உடனே அவசரமா கூட்டத்தை கூட்டி நம்ம இதுல ஷாப்பிங் மாறிக்கிறோம். எப்படி? அதாவது பாருங்க, மதுகம்ங்கிறாங்க, உங்களுக்கு ஒரு மாதிரியா பத்தவ கொடுத்துட்டு அஜந்த மார்க்க வீட்டுல காணாம போன உடனே, புருஷ மருமகார காணாம போன உடனே அவருடைய மகள் கண்ணீர் வடிக்கிறத பார்க்கிறார், அவருடைய மகள் வாழ்க்கை இல்லாமல் துடிக்கிறத அந்த மாமனார் அஜர்த்து பார்க்கிறார். இப்ப பத்தவாவுக்கு என்ன பண்றாங்க, அஜர்த்து மார்கள் எல்லாம் கூடி சாபி மதுகப்புல 4 இருக்குது, நம்ம ஒரு 4 எடுத்துக்கிட்டு நம்ம சாபிக்கு மாறிக்கிறோம். இப்ப ரெண்டு பேரும் இப்ப என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு, ஆனா சாபின்னு சொல்லுகிறார். இது கடைபிடிக்கிற சட்டம் கிடை முடியாது, பல சந்தர்ப்பங்கள்ல இதை கடைபிடிக்க இயலாது அப்படிங்கிறாரு. யாரு? சாபி. ஹனபி சொல்றாரு, ஆமா காணா போன புருஷ விஷயத்துல ஹனபியா இருந்தோம் வைங்க, அந்த பொம்பளை செத்து நாசமா வேண்டியதுதான். இப்ப வந்து என்ன மதகபுனா என்ன வழங்கி போச்சா, மதுகபுங்கிறது வந்து கிறுக்குத்தனத்துக்கும் பைத்தியக்காரத்தனத்துக்கும் இன்னொரு பேர் தான் மதுகபு. இந்த மதுகபுடைய வரலாறை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். மதுகபுண்டா என்ன அர்த்தம், அது எப்படி இந்த சமுதாயத்தில் நுழைக்கப்பட்டது, அது ஏன் தவறு என்று நம்ம சொல்கிறோம், அதை நீங்கள் விழாவாரியாக அறிந்து கொள்வதற்காக ஆரம்பத்திலிருந்து வருகிறேன். மதுகபு என்ற வார்த்தை குரான்ல நீங்கள் தேடி பார்த்தீர்களே, ஆனால் இந்த வார்த்தையை உங்களுக்கு காண முடியாது. குரான்ல எந்த இடத்திலையும் மதுகபு என்ற ஒரு சொல் இடம்பெறவே இல்லை. குரான்ல அல்லாஹ்வுடைய வேதத்தில் எது இல்லை, மதுகபுங்கிற வார்த்தையே குரானில் இல்லை. சரி, குரான்ல இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் நூல்களிலாவது அவர்கள் தொடர்புடைய அவர்களுடைய பேச்சுகளில் அல்லது அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்லுகிற பேச்சுகளில் மதுகபுங்கிற வார்த்தை இடம்பெறுதா என்று பார்த்தால் இடம்பெறுகிறது. மதுகபுங்கிற வார்த்தை ஹதீஸ் நூல்கள் இடம்பெறுகிறது, ஒரே ஒரு இடத்தில் தான் இடம்பெறுகிறது. அது என்ன இடம் தெரியுமா? அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மலைத்தலம் கழிக்க போவாங்கல்ல, அந்த காலத்துல வந்து வீடுகள்ல இப்ப நம்ம நவீன காலத்தில் இருக்கிற மாதிரியான கழிப்பிட வசதி கிடையாது, தூரம் தொலைவில் தான் போயிட்டு வருவாங்க. அரசர் குலமும் ஒரு 25 முன்னாடி அப்படிதான் இருந்திருக்கும். இப்ப எல்லா காசு மனத்தை பறக்கத்து செஞ்ச உடனே வீடுகளிலேயே இந்த மலைஜலம் கழிக்கக்கூடிய வசதிகளை நம்ம செய்து வைத்துக் கொண்டோம். ஒரு 25 முன்னாடி பார்த்தீர்களே ஆனால், ஒரு 50 முன்னாடி பார்த்தீர்களே ஆனால், ஊருக்கு வெளியில ஒதுக்குப்புறமாக ஆண்கள் கழிப்பிடம் செல்வதற்கு தனியா இடம் இருக்கும், பெண்கள் கழிப்பிடம் செல்வதற்கு தனியா இடம் இருக்கும், அது ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலும் நபிகள் நாயகமே கூட மலைத்தலம் கழிக்க போவதாக இருந்தால் தூரமா வெளியே என்ன செய்வாங்க, போய் அங்க போய் மலம் கழிச்சிட்டு தான் வருவாங்க. இப்படிதான் வழக்கம் இருந்தது. இதை பற்றி பேசுகிற ஒரு ஹதீஸ் அபூதாவூதுல 1வது ஹதீஸா இருக்கிறது. அபூதாவூதுங்கிற கிதாபை எடுத்து அதுல முதல் ஹதீஸை எடுத்தீங்கன்னா அதுல வருது ஒரு வாசகம். எப்படி வருது? கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அராதல் மத்ஹப அபு அத. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுகபுக்கு போகும் பொழுது தூரமா போய் விடுவார்கள்.
அர்த்தம் என்ன? இப்ப மதுகபுக்கு அர்த்தம் என்ன? டாய்லெட்னு அர்த்தம். இது நானா இட்டு கட்டி சொல்லல, ஹதீஸ்ல இருக்கு. குர்ஆன்ல மதுகபுங்கிற வார்த்தையே கிடையாது. ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிப்பிடம் சென்றார்களே ஆனால் தூரமா போய் விடுவார்கள் என்று சொல்லும் பொழுது மலஜலம் கழிக்கிற பாடம் பாடத்துக்கு தலைப்பு. அதான் அபுதாவுதுல பாட தலைப்பு என்ன? மலஜலம் கழிக்கிற பாடம் அப்படிங்கிற பாடத்தை போட்டு அதுல முதல் வாசகத்தை என்ன எழுதுறாருன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுகபுக்கு போவார்களே ஆனால் தூரமா போய் விடுவார்கள். அப்ப நம்ம வீட்டுல கக்கூஸ் இருக்குல்ல, அதான் மதுகபு. சிரிக்கிறதுக்கு இல்லைங்க, அகராதியிலே அந்த அர்த்தம் இருக்குது. அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்தில் அந்த அர்த்தம் இருக்க போய் தானே இப்படி சொல்லி இருக்கிறாங்க. நீங்க சிரிக்கிறதுக்கு நான் சொல்றேன், நகைச்சுவைக்கு நான் சொல்லல, நெசத்தை சொல்றேன், உண்மைக்குமே சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மதுகபுங்கிற வார்த்தை ஒரு இடத்தில் தான் வருகிறது. அவங்க வாழ்நாளிலே அவங்களோடு சம்பந்தப்படுத்தி ஒரே ஒரு இடத்தில் மதுகபுங்கிற வார்த்தை வருகிறது. எந்த அர்த்தத்தில் வருகிறது? கக்கூஸ்ங்கிற அர்த்தத்தில் வருகிறது. அப்ப எதுக்கு இதை சொல்றேன் கேட்டா, இந்த சொல்லு குர்ஆன் ஹதீஸ்ல இவங்க சொல்லக்கூடிய அர்த்தத்தில் கிடையாது. சொல்லே இல்லைன்னு சொன்னா இது பின்னாடி உண்டாயிருந்து விளங்கி போச்சா? இந்த சொல்லே இல்லைன்னு சொன்னால் என்ன விளங்குது? இது பின்னாடி எவனோ உண்டாக்கி நுழைச்சி நம்ம மேல திணிச்சுதான் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் விளங்கிடணும். இந்த மதுகபு என்பது நாலு மதுகபு என்று சொல்றாங்க இல்லையா, இந்த நாலு மதுகபு எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதல் மதுகபுன்னு சொல்லி அபு ஹனிஃபாவுடைய ஹனபி மதுகபு சொல்றாங்க. ஹனபி மதுகபுக்கு சொந்தக்காரர் யாரு? அபு ஹனிஃபா இமாம். இவர் எப்ப பிறந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிஜ்ரி 80ல் பிறக்கிறார். ஹிஜ்ரி 80ல் பிறக்கிறார். ஒரு 70 வருஷம் உலகத்தில் வாழ்ந்து 150ல் மௌத்தா போயிடுறார். ஹிஜ்ரி 80, ஹிஜ்ரி 80னா நபிகள் நாயகம் காலத்திற்கு 80 வருஷத்துக்கு பின்னாடி வந்த ஆள் தான் யாரு? அபு ஹனிஃபாங்கிற ஆளு. அபு ஹனிஃபாவுல உள்ள வார்த்தையை வச்சுதான் ஹனபிங்கிற அந்த பெயரை அந்த மதுரபுக்கு சுட்டி கொண்டார்கள். இந்த அறிஞர் பேர் இப்படி. ஷாபி இமாம்ங்கிறாங்கல்ல, அவங்க வந்து 150ல் பிறக்கிறாங்க. அபு ஹனிஃபா எந்த வருஷம் மௌத்தா போறாரோ அந்த வருஷம் என்ன செய்யறாங்க? ஷாபி இமாம் பிறக்கிறாங்க. அவங்களுடைய மாணவர் தான் ஹம்பலி இமாம். மாலிக் இமாம் அதே அபு ஹனிஃபாவுடைய காலத்தை ஏறக்குறைய ஒட்டியவர். இந்த எல்லாருமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு 80 ஆண்டுக்கு பிறகு பிறந்து ஒரு 250க்குள்ள முடிந்து போனவர்கள். 80ல இருந்து 250க்குள்ள நாலு இமாம்களுடைய சகாப்தமும் முடிந்து விடுகிறது. இந்த நாலு பேரும் நல்லவர்களாக இருந்து, அதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. அபு ஹனிஃபா இமாம் சொல்றாங்களே அவங்கள நாம மதிக்கிறோம், ஷாபி இமாம் சொல்றாங்களே அவங்கள நாம மதிக்கிறோம், அகமது இப்னு ஹம்பல் இருந்தாங்களே ஹம்பலி இமாம் அவர்களை நம்ம மதிக்கிறோம், மாலிக் இமாம் இருந்தாங்களே அவங்களை நம்ம மதிக்கிறோம். ஏன் மதிக்கிறோம் தெரியுமா? அவர்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களுடைய சக்திக்கு உட்பட்டு இந்த மார்க்கத்தை மக்களுக்கு போதித்த நல்ல அறிஞர்கள். அவர்கள் இந்த மதுகபை உருவாக்கவில்லை. இன்றைக்கு மது அனவி மதுகபு என்று சொல்லி இவர்கள் உண்டாக்கி இருக்கிறார்களே, இதற்கும் அபு ஹனிஃபா இமாமுக்கும் கடுகளவும் சம்பந்தம் கிடையாது. சாபி மதுகபு உண்டாக்கி வச்சுக்கிறாங்களே, இதுக்கு சாபி இமாமுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. மாலிக் மதுகபுங்கிறாங்களே, அதுக்கும் மாலிக் இமாமுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்க எல்லாம் யாருன்னு கேட்டா, எந்த ஒரு மூமினும் குர்ஆன்ல உள்ளபடி நடக்கணும், நபிகள் நாயகம் சொன்னபடி நடக்கணும்னு பிரச்சாரம் செய்த அறிஞர்கள். இப்ப நாங்க இப்ப உங்களுக்கு என்ன சொல்றோம்? தௌஹீத் ஜமாஅத்துடைய அறிஞர்கள் உங்களுக்கு என்ன சொல்றாங்க? குர்ஆன்ல உள்ளபடி நடங்கன்னு உங்களுக்கு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி நடங்கன்னு சொல்றாங்க இல்லையா? இதை அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு அந்த நாலு இமாம்கள் யாராவது ஒரு பேச்சுக்காக வேண்டி, இஸ்லாத்துல நடக்காது, ஒரு பேச்சுக்காக வேண்டி இன்னைக்கு அபு ஹனிஃபா இமாம் எழுப்பி விட்டு இந்த காலத்தில் அல்ல வாழ விட்டான்னு வைங்க, முதல்ல அவர்தான் பள்ளிவாசல் வரப்படாமல் விரட்டுவாங்க. ஏன்? அவர் நாம சொல்லக்கூடியதான் அவர் சொல்லுவாரு. சாபி இமாம் இப்ப எல்லாம் எழுப்பி விட்டு போய் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வாயான்னு அனுப்புனான்னு வைங்க, முதல்ல அட்டி அவருக்கு தான் விழுவும். எங்க சுன்னத் ஜமாத் அவங்க என்ன செய்வாங்க? விளையாட்டு பண்றியா அப்படின்னு என்ன செய்வாங்க? சாபிமா அடிப்பாங்க. ஏன்? அவர்கள் வாழ்ந்த காலத்தில் சொன்னார்கள், இதா சஹல் ஹதீது ஃபஹுவ மதுஹபி, ஆதாரபூர்வமான ஹதீஸை பின்பற்றுவதுதான் என்னுடைய வழிமுறை. அபு ஹனிஃபா சொல்றாங்க, ஹதீஸ் படி நடங்கப்பா, எங்களையாப்பா பின்பற்றுறீங்க? நாங்க சொல்றதை ஏன் கேட்கறீங்க? அல்லாஹ் சொன்னதை கேளுங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை கேளுங்க.
நாங்க சொன்னதை கேட்காதீங்க அப்படி சொன்னாலும் யாரு? அபூ ஹனீபா இமாம். மாலிக் இமாம் இருக்காங்களே அவங்க என்ன சொன்னாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்ட மதீனாவில் வாழ்ந்த அறிஞர் மாலிக் இமாம். அவருக்கு ஆலிமுல் மதீனான்னு பேரு. மதீனத்து அறிஞர்னு அவருக்கு பட்டம். அந்த ஆலிமுல் மதீனான்னு சொல்லக்கூடிய மாலிக் இமாம் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த அடக்கஸ்தலத்தை கையை காட்டி சொன்னார்கள், இந்த கபூரிலே ஒருத்தர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரே, இவரை தவிர உலகத்தில் எந்த மனிதனுடைய சொல்லா இருந்தாலும் அதை ஏத்துக்கிற சொல்லும் இருக்கிறது, எடுத்து வீசுற சொல்லும் இருக்கிறது. யார் சொல்றா? மாலிக் இமாம் சொல்றாங்க. இதுல அடங்கி இருக்கிறார ஒருத்தர், ரசூலுல்லாஹ் சொல்றாரு, இந்த கபூரில் அடங்கி இருக்கிறார ஒருவர் இவருடைய சொல்லை தவிர வேறு எவருடைய சொல்லையும் கண்ணை மூடி எடுத்துக்கொள்ள கூடாது அப்படிங்கிறார் மாலிக் இமாம். இன்னமான பஷரன் உக்தி வ உசீப், நான் ஒரு மனுஷன், நான் தவறாவும் சொல்லிவிடுவேன் சரியாவும் சொல்லுவேன். தவறா சொன்னா தூக்கி எறிங்க, சரியா சொன்னா ஏத்துக்கிறங்க. மாலிக் இமாம் சொல்றார். ஹம்பல் இமாம் இருக்காங்களே அவங்க என்ன சொல்றாங்க? சாபி இமாம் இருக்காங்களே அவங்க என்ன சொல்றாங்க? இதா குல்து கவுலன் யுஹாலிபு கவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபல்ரிபு பி கவுலில் ஹாயித். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்லுக்கு மாற்றமாக நான் ஒரு சொல்லை சொன்னால் என் சொல்லை எடுத்து இந்த சோத்துல வீசி எறியுங்கள். அவர் சொல்றார். ஹம்பல் இமாம் இருக்காரு, அவர் உச்சகட்டத்தில் போய் சொல்றாரு. ஹம்பல் இமாமுடைய உஸ்தாத் தான் சாபிங்க, சாபியுடைய உஸ்தாத் தான் மாலிக்கி. இவர் சொல்றாரு ஹம்பல் இமாம், லா துக்கல்லி சாபிய, என்னுடைய உஸ்தாது சாபி சொன்னாலும் கேட்காத. உலா மாலிக்கன் உஸ்தாதுக்கு உஸ்தாது மாலிக் இருக்கிறார, அவர் சொன்னாலும் கேட்காத. உலக சௌரி சுஃபியான சௌரி சொன்னாலும் கேட்காத. ஒரு ஹவுசாயி ஹவுசாயி இமாம் சொன்னாலும் கேட்காத. அவங்க எல்லாம் எப்படி சிந்தித்து விளங்கினார்களோ அப்படி சிந்தித்து விளங்கி போ. என்ன விளங்குது? இப்ப எந்த இமாம்கள் பெயரால் மதுகபை சொல்லுகிறார்களோ அந்த இமாம்களுக்கும் மதுகபுக்கும் சம்பந்தம் இல்லை. எந்த இமாமும் சில சட்டங்களை வகுத்து இது என் மதுகபு இதை பின்பற்றுங்கள் என்று சொன்னது கிடையாது, சொன்னதற்கு கடுகளவு ஆதாரமும் கிடையாது. இதை புரிந்து கொள்வதற்கு நான் இன்னும் சொல்வதாக இருந்தால், இப்ப இவங்க என்ன உங்க கூட அரசர் குலத்தை எடுத்துக்கொண்டால் அனைவருமே ஹனபி மதுகபி என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். அரசர் குலத்தில் உள்ளவங்க என்ன செய்றீங்க? ஹனபி மதுகபி என்று சொல்கிறீர்கள். சில ஊர்களில் சாபி கடக்கிற ஓரத்தில் வந்திருந்தா சில சாபிகளும் இருப்பீர்கள். இப்ப நான் கேட்கிறேன், ஹனபி மதுகபி என்று சொல்றது நீங்க உண்மையா இருந்தால் நீங்கள் எந்த புஸ்தகத்தை வைத்து தீர்ப்பளிக்க வேண்டும்?